Hi children, math evlo easy a pollaangiradha innikku nama paapom. Place value. So place value abingiradhu primary math la numbers ku appuram kulandhinga kattuka pora kudiya oru topic. Mathematics abingiradhu romba oru important ana oru subject. Logical thinking e develop panna kudiya oru subject da mathematics abingiradhu. Normally veetla kulandhingalum seri ellarume periyavangalum solvanga enakku maths pidikadhu enakku math varadhu. தாட் தான் ஃபர்ஸ்ட் அங்க வந்து மேத்தமேட்டிக்ஸ் நம்ம அந்த வேல டீச் பண்ணோம் கத்துக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கத்துக்கிட்டாங்க அப்படின்னா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இஸ் அ பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிறது இஸ் அ பேசிக் ஒன் நம்ம பிளேஸ் வேல்யூனாவே நம்ம சொல்லுவோம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் அந்த நம்பர்ஸ் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத அந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ என்ன ரீசன் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் ஸோ அதை பத்தி பார்ப்போம் நார்மலா பாத்தீங்கன்னா டிஜிட் அப்படின்னாலே 0 to 9 இப்ப ஆல்பாபெட்டா எடுத்துப்போம் நம்ம ஆல்பாபெட் பாத்தீங்கன்னா A to Z இஸ் தி 26 நம்பர்ஸ் அதுல இருக்கு இப்ப நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டிஜிட் 0 to 9 ல இருந்து தான் அது நமக்கு டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா 0 to 9 அப்படிங்கிறது சிங்கிள் டிஜிட் வேல்யூ ஓகே சோ 0 க்கு இங்க வேல்யூ இருக்காதுன்னு அர்த்தம் 1 to 9 அப்படிங்கிறது சிங்கிள் டிஜிட் அது எப்ப டபுள் டிஜிட்டா சேஞ்ச் ஆகுதுனாக்கா 9 ஆஃப்டர் 10 10 டு 99 அப்படிங்கிறது டபுள் டிஜிட் ஸோ 99 எப்போ ட்ரிபிள் டிஜிட்டாக ஆகுதுன்னா 99 ஆஃப்டர் 100 ஓகே அப்போ இது எல்லாமே ட்ரிபிள் டிஜிட் வேல்யூ ஸோ இந்த ட்ரிபிள் டிஜிட்ல நெக்ஸ்ட் லெவல் 4 டிஜிட் எப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்கா ஸோ 1000 வரும்போது அப்போ அந்த ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒரு நம்பர் அது லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு சேஞ்ச் ஆகும் போது தான் அதோட பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிறது என்னங்கறத நம்ம பாக்கோம் ஓகேவா சிங்கிள் டிஜிட் அப்படி டிஜிட்ல இருந்து போயிட்டு இருக்கு 1 10 100 1000 10000 சொல்லிட்டு அதோட லெவல் டெவலப் ஆயிடும் இப்ப நார்மலா இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா இதுக்கு உண்டான இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே 10 ஆல மல்டிப்ளை பண்ணா வருது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட நான் போட்டுருப்பேன் ஒரு நம்பரை இன்னொரு நம்பர்ல இருந்து ஏன் பாரோ பண்ணும் பொழுது ஒன்ஸா வரல டென்ஸா வருது அப்படின்னா கூட அது எல்லாமே மல்டிபிள் பை 10 ஸோ ஒன்னா டென்னால மல்டிப்ளை பண்ணா 10 டென்னா டென்னால மல்டிப்ளை பண்ணா 100 ஹண்ட்ரடா டென்னால மல்டிப்ளை பண்ணா 1000 ஸோ இதுதான் மெயின் ரீசன் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பிளேஸ் வேல்யூ ஸோ இந்த பிளேஸ் வேல்யூ ஒரு நம்பர்ஸ் நம்ம ரீட் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் நார்மலா 6 8 9 7 நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த 6 அப்படிங்கிறது என்ன பிளேஸ்ல இருக்குன்னா 1000 பிளேஸ்ல இருக்கு அப்போ 6897 ஓகேவா ஸோ அப்போ ஒரு இடத்தோட மதிப்பு ஒரு நம்பர் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்போ அதோடைய வேல்யூ அங்கே என்ன இப்போ நீங்க ஷாப்புக்கு போறீங்க ஒரு நம்பர்ஸ் அமௌண்ட் பணம் கொடுத்துருக்காங்க 150 ருபீஸ் நீங்க அமௌண்ட் கொடுக்கணும் ஓகே ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா 1 10 100 இருக்கு ஸோ அப்போ அந்த 100 நோட் எத்தனை 100 நோட் நம்ம ரைட் பண்ணணும்னா கொடுக்கணும்னா ஒரு 100 நோட் தான் கொடுக்கணும் ஸோ அப்போ டென்ஸ் நம்ம 10 ருபீஸாக இருந்ததுனாக்கா அதுலேருந்து 5 கொடுக்கலாம் இல்லை 50 ருபீஸ் இருந்ததுனால நம்ம கொடுக்கலாம் இன்கேஸ் இதுதான் அந்த இடத்துடைய வேல்யூ இப்போ இதுக்கு பதில் இங்கே 5 ஸோ இதுக்கு பதில் இங்கே 1 கொடுத்தோம்னா என்ன ஆகும் ஓகே ஸோ இஸ் அ பிளேஸ் வேல்யூ நம்பர்ஸ் எந்த இடத்துல இருக்கு அதோடைய வேல்யூ என்ன ஸோ இது பிக்கா இருக்குமா ஸ்மால் நம்பரா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த பிளேஸ் வேல்யூ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்கு இங்கே 9 இருக்கு ஓகே ஸோ நார்மலாக நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 6 9 விட சின்ன நம்பர் தான் பட் இந்த பிளேஸில் நம்ம அது மாதிரி சொல்ல முடியுமானா டெஃபினட்டாக முடியாது ஓகே ஸோ ஏன்னா இங்கே 6 அப்படிங்கிறது 1000 பிளேஸில் இருக்கு அப்போ அதோடைய வேல்யூ 6000 இந்த 9 10 பிளேஸில் இருக்கு அப்போ இதோடைய வேல்யூ 10 19 ஸோ அப்போ இது ரெண்டும் ஈவனா இது ரெண்டும் இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியுமா 9 பெரிய நம்பர் 6 சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு
ஏனா அந்த நம்பர் எந்த இடத்துல இருக்கு தட் இஸ் பிளேஸ் வேல்யூ எந்த இடத்துல இருக்கோ அத பேஸ் பண்ணுங்க ஓகே நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி மாறி கொடுக்க முடியுமா 1 இருக்கு 5 இருக்கட்டும் சோ சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா யாரு கிளாஸ் சோ அது மாதிரி தான் பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிறது அந்த நம்பர் எந்த இடத்துல இருக்கு அதோட வேல்யூ என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றோம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது இப்போ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம் எப்படி அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோலயே நம்ம பார்ப்போம் தேங்க் யூ எவ்ரிவன்